பிடிஜி நண்பதி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தாங்க சொல்கிறது, இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் என்னால் சீரியஸாக முடியல, என் மனசால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிடிஎஸ் ஆர்மி ஹார்ட்லாம் ஒரே ரெக்க கட்டி பறக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கான்சர்ட்டில் ஒரு சர்ப்ரைஸு, வேர்ல்டு டூரில் ஒரு சர்ப்ரைஸு, இதுலேயும் சர்ப்ரைஸு, அதுலேயும் சர்ப்ரைஸு, இப்படியும் சர்ப்ரைஸ், எப்படியும் சர்ப்ரைஸ்னு சொல்லி பிடிஎஸ் எது எதில் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு 3 மாதம் லீவை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ மொத்தமாக வச்சு சம்பவம் செஞ்சிட்ருக்கானே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கூடயும் வரதான் தெரியும் ஸ்லீக் ஆகிட்டுருக்கு, அது வேறு சைடு ஸ்பெஷலாக போனாலும், பட் நம்ம விளாட்ற கேம்ஸில் வந்து பிடிஎஸ் அவங்களால பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ இந்த நியூஸ் உண்மையாக இல்லையா? சிம்பிளாக சொல்லலாம், பிடிஎஸ் வந்து ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிறாங்கிறது உண்மையான விஷயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏக்கச்சக்கமான கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ உங்கள் கேம்லேயும் மேபி பிடிஎஸ் நீங்கள் நாளைக்கு கூட பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். ஸோ அப்படி எப்போ பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், எப்போ வருவாங்க தான் இந்த டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி இது மாதிரி சர்ப்ரைஸாக நியூஸ் பிடிஎஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் அண்ட் கேபாப் லவர்ஸ் உங்களுக்கு ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மூமெண்ட் எப்படி உங்களுக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ ஃபயரில் லைக் செலுத்தினா லவ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் லைக் செலுத்தி விட்ருங்க. அண்ட் அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணாங்க செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க, அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லலாம், எனக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி அவ்வளோ தெரியாது, என்னென்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கிடையாது, நான் வந்து பப்ஜி தான் ஆடுவேன், பப்ஜியில் கொஞ்சம் நாள் முடி தெரியும். பிளாங்க் பிங் வந்து கொலாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் விளாண்டும்போது பார்த்தீங்கன்னா பிளாங்க் பிங்கோட அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க சாங்ஸ் வந்து லாபியில் நிற்கிறப்ப ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவங்க ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, அவங்க ஐடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய சர்ப்ரைஸ் வந்து பிளாக் பிங்க் சைட்லேயும் கொடுத்துருந்தாங்க பப்ஜியில் ஆடுறப்ப. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயருங்கிற ஒரு கேம் வந்து பேன் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒரு பேர் என்ன சொல்லிட்டுருக்காங்க, ப்ரோ அந்த இதெல்லாம் சும்மா கதை தான் ப்ரோ, நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும் ப்ரோ, அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் பேடாக போயிட்டு இருக்கு நிலைமை வந்து. ஒரே நியூஸ் இந்த நியூஸ் போதுண்டா, டாப் டக்கருக்கு கூட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 7 பாய்ஸ் நிற்கிற மாதிரி, பின்னாடி வந்து பர்பிள் கலர் அதுற மாதிரியும், அரைவிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, ஸ்பெஷல் கம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ இருக்குது, இதில் எங்கே ப்ரோ பிடிஎஸ் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் சொல்லிடுறேன், அந்த 7 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேபாப் குறிக்கிற மாதிரி இருக்குது, கேபாப்பில் ஒரு பேண்டை குறிக்கிற மாதிரி இருக்குது. ப்ரோ 7 பிடிஎஸ் மட்டும் தான் மற்ற பேண்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும், பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியும், வி பர்பிள் யூ, இந்த விஷயத்தை தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதனால தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒருவேளை பிடிஎஸ்க்கு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ தாறு மாறாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் ஏன்னா ப்ளே பண்ணலனாலும் ஃபீலே தயங்கரமாக இருக்க போது, அண்ட் மெயினாக ஹேட்டர்ஸ்லாம் திட்டவங்களெலாம் ஒரு பெரிய 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 செருப்படியாகவும் இருக்க போதுன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் என் மேல் பிடிஎஸை பார்த்து தான் ஆகணும், பிடிக்கலான்னு பிடிச்சாலும் பிடிஎஸோட அவுட்ஃபிட்ஸ் வாங்கி தான் ஆகணும், அண்ட் அவங்கள பாட்டை கேட்டு தான் ஆகணும். இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னும் நிறையா பேர் பிடிஎஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு பாட்டை கேட்டு பிடிஎஸ்ஸை இன்னமும் லவ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது, பாதி பேர் கேமே ஆடாம் பாட்டு கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் மே அதுக்கு இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் ஆடுற யார் யார் பிளேயர்ஸ் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இது உண்மையான விஷயமா இப்போ கேட்டிங்கன்னா இது ட்ரூ தான், ஏன்னா இந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக அவங்க நார்த் இந்தியா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்க, அந்த இமேஜ் நானும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இனிமேல் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரீ ஃபயர் கன்னு, ஃப்ரீ ஃபயர் பிடிஎஸ், ஃப்ரீ ஃபயர் பிடிஎஸ், ஃப்ரீ ஃபயர் பிடிஎஸ் அங்கே தான் இருக்க போது. ஏன்னா சாங்கு, கேமு, இது பிளேயரு, டாப் 1 இதை தாண்டி போயாவா அதுவும் இருக்குது. ஸோ இதை தாண்டி வேறு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து மே மந்த்லாம் ஒரு லீவ் இருக்க போது, இந்த கேமும் உங்கள்கிட்ட இருக்க போது, பிடிஎஸும் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கான்சர்ட் இருக்கும் போது இது எல்லாமே கலந்து 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 கச்சேரியாக இருக்க போது ஒரு பிரியாணியாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ எக்ஸாக்டாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கொலாபரேஷன் வந்து ட்ரூவாக நடக்கிறதுக்கு, உங்கள் கண்ணில் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா நடந்துருச்சு, ஆல்ரெடி ப்ரூஃப் வந்துருச்சு, கம்மிங் சூன்னு போட்டாங்க, பட் எப்போ உங்கள் கையில் கிடைக்க போகணும்னு எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நியூஸில் எடுத்து நான் வரேன்னு சொல்லிட்டு நான் விட போகிறேன். நான் தான் ஜெய் சராங்கி, டேக் கேர், பை பை, சேஃபாக பார்த்துக்கோங்க, டாட்டா, மறக்காமல் ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching. Woo! Thank you. Thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.